நாட்டுப் சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். சிறுமுகை சுற்று வட்டாரத்தில் நேற்று சூறாவளி காற்றுடன் பெய்த மழைக்கு ஆயிரக்கணக்கான வாழைகள் முறிந்து சேதமடைந்தன. மேட்டுப்பாளையம் சிறுமுகை சுற்றுப்புறமான லிங்காபுரம், காந்தையூர், பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதிகளில் விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கான வாழை சாகுபடி செய்து வருகின்றனர். கதலி, நேந்திரம், பூவன், செவ்வாழை என பல வாழைகள் பயிர் செய்து வருகின்றனர். நேற்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ததால் இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த பல்லாயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து விழுந்தது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கிளமங்கலத்தில் மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் குழாயில் சாக்கடை கலந்த கழிவுநீர் வருகிறது. இந்த நீரை பயன்படுத்தும் பொதுமக்கள் அனைவருக்கும் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதை ஒசூர் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. நமது நாடு முழுவதும் நேற்று 24 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதினர். தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினர். 14 வெளிநாடுகளில் நீட் தேர்வு நடத்தப்பட்டது. தமிழ், இங்கிலீஷ் ஆகிய 13 மொழிகளில் நீட் தேர்வு நடந்தது. இந்தியாவில் 557 நகரங்களில் 2 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5:30 மணி வரை நீட் தேர்வு எழுதினர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் நாடு முழுவதும் உள்ள அரசு பஸ்களில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என காங்கிரஸ் MP ராகுல் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீவெட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் சில சமூக விரோதிகள் பட்டியலின மக்கள் மீது வன்முறை வெறியாட்டம் நடத்தியுள்ளனர். இந்த வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட ஜாதி வெறி கும்பலை கட்டுப்படுத்தாத காவல்துறையினரை கண்டித்து சேலத்தில் வரும் 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிக்கை விடுத்துள்ளார். கொடைக்கானல் வாழகிரி அருகில் இன்று அதிவேகமாக கொடைக்கானலிலிருந்து கீழ் நோக்கி சென்ற வாகனம் விபத்து. அதில் பயணித்தவர்கள் லேசான காயத்துடன் மீட்பு. வெத்தநாயக்கன்பட்டி ஊராட்சியில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் சிலைகள் மாயம். ஊர் பொதுமக்கள் பழனி DSP புகார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள பூங்காவில் ராட்வெல்லர் என்ற 2 வெறிப்பிடித்த நாய்கள் பூங்கா காவலாளியின் 5 வயது குழந்தையை கடித்து குதறி சின்னாபின்னமாக்கியது. காப்பாற்ற வந்த குழந்தையின் தாயையும் வெறிப்பிடித்த நாய்கள் கடித்தது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த குழந்தை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளார். நாயின் உரிமையாளர், அவரது மனைவி, மகன் கைது, பின் ஜாமீனில் வெளிவந்ததாக தகவல். கோவை செல்வபுரம் டிராபிக் சிக்னலில் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கம் குறைப்பதற்காக பந்தல் போடப்பட்டிருக்கிறது. கோவை காவல்துறையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.